செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரவையில் அவருக்கு ஏற்கனவே இருந்த மின்துறை அதே போல ப்ரோஹிபிஷன் அண்ட் எக்ஸஸ் இந்த ரெண்டு துறைகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மது ஒழிப்பு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அதே போல மின்சாரத்துறை அதனுடைய அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டிருக்கிறார். திரு கோவிச்செழியனுக்கு உயர்கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது. திரு ராஜேந்திரன் பணமருத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை அதே போல எஸ் எம் நாசருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை. ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டதுதான், இதுல எந்த மாற்றமும் இல்லாமல் நாம யார் யாருக்கு என்னென்ன சொல்லியிருந்தோமோ அதே வகையிலான அந்த அமைச்சரவைகள் தான் இப்போது துறைகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி மினிஸ்டர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸசைஸ் அதுல அழைக்கப்படுவார் டெசிக்னேஷனா. அதுல அவருக்கு என்னென்ன இருக்கும்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கும், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி டெவலப்மெண்ட், அப்புறம் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவிச்செழியன் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு உயர்கல்வித்துறை டெக்னிக்கல் எஜுகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவையெல்லாம் அவருடைய துறையில வரும். அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு அழைக்கப்படுவார். அதே போல ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர், அவருக்கு சுற்றுலா அப்புறம் சுகர் கேன் எக்ஸசைஸ் அண்ட் சுகர் கேன் டெவலப்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்ததாக அந்த சுற்றுலா இருக்கும். திரு எஸ் எம் நாசர் ஆவடி தொகுதியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர், ஏற்கனவே அமைச்சராக இருந்து மீண்டும் இப்போது அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் வந்து சிறுபான்மையினர் நலத்துறையிலையும் அதே போல நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர் இது ஏற்கனவே செஞ்சி மஸ்தான் வகித்து வந்த பொறுப்பு அதே பொறுப்புக்கு மீண்டும் அவர் வருகிறார். மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், நான் ரெசிடென்ட் தமிழ் வெல்ஃபேர், ரெஃப்யூஜிஸ் அண்ட் இந்த வக் போர்டு இதெல்லாம் அவருடைய துறையில வரக்கூடியதாக இருக்கும். இந்த நான்கு துறைகளும் அவர்களுக்கானதாக மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவும் வந்திருக்கிறது. நீங்க விருந்தினர்கள்ட்ட இது பற்றிய அந்த பார்வைகளும் கேட்கலாம். இந்த துறைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது அதன் மீதான அந்த துறைகளுடைய முக்கியத்துவம் உள்ளிட்ட அம்சங்களையும் பார்க்கலாம். உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் புதிதாக வரக்கூடிய ஒரு அமைச்சருக்கு கொடுப்பது ரொம்ப ரேர் அகேஷன்ஸ்ல நடந்திருக்கு. கோவிச்செழியன் முதல் முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்திருக்காரு, ஆனால் அமைச்சரவையில் முதல் முறையாக வருகிறார் முனைவர் கோவிச்செழியன். அவருக்கு உயர்கல்வித்துறை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை ரீதியான முரண் அதே போல உயர்கல்வியில இப்ப வந்து பெரிய சிக்கல் வந்து வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட், ஃபண்ட்ஸ் இல்லாம இருக்கிறது, ஆளுநரோடு இருக்கக்கூடிய முரண்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த இடத்துக்கு கோவிச்செழியன் முதல் முறையாக இருக்கக்கூடிய ஒருவர் நியமிக்கப்படுறாரு. எனவே அந்த இது என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலத்திலிருந்து இருக்கக்கூடியவர், சேலம் வடக்கு, அவருக்கு அந்த பகுதிக்கானதாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ துறைகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே வகித்து வந்த பொறுப்பை மீண்டும் செந்தில் பாலாஜி மின்சாரம் மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறையை வகிக்கிறார். சாமு நாசர் சிறுபான்மையினர் நலன், அதே போன்று கோவிச்செழியன் உயர்கல்வித்துறை, சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? செந்தில் பாலாஜிக்கு பழைய நிலை அப்படியே வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்ததுதான். முக்கியமானது இதுல வந்து திருவிடைமருதூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கோவிச்செழியனுக்கு உயர்கல்வித்துறை என்பதுதான் ரொம்ப முக்கியமான அலாட்மெண்டாக நான் நினைக்கிறேன். அது மிகவும் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கிறேன். அதுல ஷபீர் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்கு. சமூக நீதி தொடர்பான நம்பிக்கை, டீம் மேல முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் இருக்குது. அந்த இரண்டுமே அந்த அப்பாயின்மெண்ட்ல, அந்த அலோகேஷன்ல வெளிப்படுகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி வேறு துறைகள் சார்பாக சுற்றுலா, அப்புறம் சிறுபான்மையினர் நலன் அண்டு நான் ரெசிடென்ஷியல் தமிழர் நலன், அது எல்லாமே இயல்பாக அந்த அமைச்சர்கள் அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்வார்கள். டிபார்ட்மெண்ட் என்ன கேட்குதோ அந்த சேவையை அவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல சிக்னிபிகண்டா பாக்குறது வந்து கோவிச்செழியனுடைய அப்பாயின்மெண்ட் தான். செந்தில் பாலாஜி இயல்பாகவே கடந்த காலங்களில் அந்த துறைகளை சிறப்பாக கவனிச்சுட்டு வந்தாரு, அதே பொறுப்பை மீண்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கிறேன். மற்றபடி பதவியேற்றிருக்கிறார் அல்லது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார், பதவி இல்லை பொறுப்பேற்றிருக்கிறார், அதனால வாழ்த்துவது கடமை அப்படின்னு வாழ்த்துறோம். தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொன்னாரு.
எல்லாரும் ஆட்சிக்கு வந்து என்னென்னோ வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அகில இந்திய அளவுல எவ்வளவோ முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பெரிய சாதனைகளை சாதித்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்த்தால் அவர்களுக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை. உணர்ச்சி மயமான பிரச்சனைகளை தான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இதுல வந்து குடும்ப அரசியல்னு சொன்னாலும் சரி, கட்சி நலனுக்காக அப்படின்னு சொன்னாலும் சரி, இது எல்லாமே கட்சி நலன், கூட்டணி நலன், மக்கள் நலன், நாட்டு நலன், இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாத விஷயங்கள்லாம் இல்லை. எல்லாமே ஒரே புள்ளியில சேரக்கூடியவை தான். இதுல சுயநலம் அல்லது குடும்ப நலன் சொன்னா இருக்காது கேட்டா இருக்கும். எல்லா முடிவுகளுக்கு பின்னாலேயும் என்னுடைய பிரச்சனை என்ன, என்ன எனக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதை பற்றி நான் யோசிக்காம நான் எதுவும் எடுக்க முடியாது. ஆனால் அது பொது நலனே இல்லாம முழுக்க முழுக்க சுயநலன் சார்ந்ததாக இருக்குதா, முழுக்க முழுக்க கட்சி நலன் சார்ந்ததாக இருக்குதா, முழுக்க முழுக்க குடும்ப நலன் சார்ந்ததாக இருக்குதா, இல்ல அந்த பராசக்தியில கலைஞருடைய வசனம் சொல்ற மாதிரி தடாகத்துல இருக்கக்கூடிய மீன்கள் நீர்ல இருக்கக்கூடிய அழுக்கை உண்கின்றன, அதனுடைய பசி ஆறுகிறது, அது சுயநலம் தான், இருந்தாலும் தடாகம் சுத்தமாகவில்லை, அதுல ஒரு பொதுநலனும் இருக்கு அப்படின்னு பொதுநலன் சார்ந்த சுயநலன்களை ஆதரிக்கிறதை தவிர இந்த சூழல்ல வேறு வழி எதுவும் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது அதைத்தான் வந்து என்லைட்டன்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த என்லைட்டன்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தவறான விஷயமாக நான் நினைக்கவில்லை. அது போக அரசியல் சூழல் தான் எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்குது. எம்எல்ஏவாக வரும்போது அமைச்சராக கூட விருப்பம் இல்லாத நபராக உதயநிதி இருந்திருக்கலாம். அதற்கு பின்னால சூழலுடைய நிர்பந்தம் காரணமாக அமைச்சரானாரு. அதற்கு பிறகு இப்போ துணை முதலமைச்சராகவும் ஆயிருக்கிறாரு. இந்திய அரசியல் சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இங்கு இருக்கக்கூடிய முடிவுகளையும் மாற்றும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை ரொம்ப குறிப்பிட்டு சொன்னாரு, முதலமைச்சர் ஒரு களையெடுப்பு நடவடிக்கையையும் செய்கிறார் அப்படிங்கறதையும் ரொம்ப அடிக்கோடிட்டு சொன்னாரு. களையெடுப்பு அப்படின்ற சொல் வந்து அவர் பயன்படுத்தலாம், ஆனா நான் அப்படி பார்க்கல. எல்லாருக்கும் 35 இடங்கள் தான் கொடுக்க முடியும் அமைச்சரவையில, ஆனா வேறு சிலருக்கு வேறு காரணங்களுக்காக கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னா கன்னியாகுமரிக்கான ரெப்ரசன்டேஷனை எடுத்துட்டு இப்போ தஞ்சாவூருக்கான ரெப்ரசன்டேஷனை, டெல்டா பகுதிக்கான ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். அந்த பெரிய சொற்கள், அந்த அந்த மாதிரி சொற்களை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. எந்த ஒரு நான் அவரை வந்து செயலற்றவர்ங்கிறக்காக வெளியில் அனுப்பலன்னு நான் நினைக்கிறேன்னு நான் முதல்லயே சொல்லியிருக்கிறேன். அதற்கு பிறகு களையெடுப்புங்கிற சொல்லோடு வரக்கூடிய கமெண்ட்டுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் அப்படி நினைக்கல. சரி, ஓகே. களையெடுப்பாக இருந்தால் கட்சியை விட்டே அவர் அனுப்பியிருப்பார் முதலமைச்சர். இது களையெடுப்பு இல்லை, அதுல இருந்தே புரிந்து கொள்ளலாம். ஓகே திரு சபின், நீங்க சொல்ற மாதிரி இதுல ஒரு அரசியல் செய்தியும் இருக்கு, பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்கு. அதே நேரத்துல இது தேவையான நடவடிக்கைகள், தேவையான வழியில செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிறார் உதயநிதி துணை முதலமைச்சர் அறிவிப்பு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, அதாவது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதற்கு என்ன அவசரம் அப்படின்றதான் வந்து இருக்கிற கேள்வி. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, 2021 தான் எம்எல்ஏ ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவர் அமைச்சராகிறார். அமைச்சரவையில் கூட வந்து ஒரு நீண்ட காலம் அவர் அமைச்சராக இருந்து அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக இருக்கும். 2 வருஷம் கூட ஆகல அவர் அமைச்சராக பொறுப்பேற்று. அதுக்குள்ளே வந்து ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட், இப்போ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ன்ற போஸ்ட் கூட ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் கிடையாது, அது ஒரு அலங்கார பதவி தான், ஒரு டெம்பரரி தான் அந்த பதவி. ரெண்டாவது, நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா அஃபிஷியலாக டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னும் போது அது ஒரு வேறு விதமான பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அது வேறு விதமான ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும். பட் நீங்களும் ஈக்குவலாக எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் ஈக்குவலாக தான் நீங்கள் இருக்கீங்க. சீஃப் மினிஸ்டர் தான் வந்து ஹெட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ முடிவுகள் அப்படின்றது சீஃப் மினிஸ்டர் தான் எடுக்க போகிறார். இது நிர்வாக ரீதியாக அவர்கள் செய்திருந்தாலும் திமுக மீதான அந்த விமர்சனம் அப்படின்றது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. திமுக வந்து வாரிசு அரசியல் செய்கிறது, வாரிசு அரசியலுக்கான ஒரு கட்சி அப்படின்றது தான் வந்து திமுக மீது இருக்கக்கூடிய விமர்சனம். இப்போ அந்த விமர்சனம் வந்து மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வரும்போது இல்லை,